Hi friends, welcome to AJ's Gourmet. இன்னைக்கு வீடியோல ஃபேமிலி கெட் டுகெதர் தான். சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு பார்பிக்யூ வந்து ரெண்டு டைப்ல செஞ்சு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் டைப் வந்து இந்த மாதிரி green மசாலா அதாவது ஹரியாலி. இது வந்து பாடி கபாப் அப்படினு சொல்வாங்க. இதுக்கு ஒரு கை புதினா, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு கை மல்லி இலை, தயிர் ஒரு 100 கிராம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இவ்வளோத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ 1 kg சிக்கன், இதெல்லாம் பிரெஸ்ட் பீஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டனாக இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் லெமன் ஒரு பாதி, நல்லா புளிப்பு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு லெமன் ஆட் பண்ணலாம். ஸோ லெமன் ஜூஸ் என்ன ஆகும் அப்படின்னா சிக்கனை நல்லா இன்னும் கொஞ்சம் டெண்டர் ஆகும். அதுக்காண்டி தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ லெமன் அண்ட் தென் சால்ட், இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் நமக்கு உள்ள அந்த லெமனும் சால்ட்டும் நல்லா சிக்கனுக்குள்ளே போய் இறங்கும். இன்னும் டீப்பாக இறங்குறதுக்காண்டி நம்ம ஃபோக் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுடலாம். அப்போது அந்த லெமனும் சால்ட்டும் நல்லா உள்ளே போய் நம்ம இன்னும் அடுத்த மசாலா ஆட் பண்ணும்போது ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போதும் நல்லா அது உள்ள அந்த டேஸ்ட் எல்லாம் அப்படியே இறங்கியிருக்கும். அதனால தான் ஃபோக் வச்சு நல்லா சுற்றி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதாவது 1 teaspoonக்கு பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் தென் 1 teaspoon கரம் மசாலா, பெப்பர் அண்ட் கரம் மசாலா இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த க்ரீன் பேஸ்ட், இது வந்து நார்த்தில் வந்து பாடி கபாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த சிக்கனில் கோட் பண்ணி எடுத்துடணும். எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மசாலாவை எடுத்து நல்லா நம்ம கையை வச்சே நல்லா தப்பி 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 விட்டு அந்த மசாலா எல்லாம் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல ஃபோக்கால், ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் உள்ளே போய் இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா விரவி வச்சிடணும். இதை நம்ம ஒரு இப்போ ஈவினிங் நாங்கள் செய்ய போகிறோம், அதனால் ஆஃப்டர்நூனே இதை ரெடி பண்ணி வச்சுடுவோம். 12 o'clock ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும், ஃப்ரீசரில் கூட வைக்க வேண்டாம், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், நல்லா ஊறி போய் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த மேரினேஷன், அது வந்து இந்த தந்தூரி மசாலான்பாங்கல்ல அந்த டைப்பு. இது வந்து கர்ட் அண்ட் க்ரீன் சில்லி, இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை ஆட் பண்ணிவிட்டு இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது வந்து 2 kg சிக்கனுக்கு செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அப்புறம் லெமன், சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங், சரியா? ஸோ சிக்கன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் கசூரி மேத்தி அதையும் ஆட் பண்ணிடலாம். கசூரி மேத்தி இதுக்கு முன்னாலேயே நான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் நம்ம இட்டாலியன் சீசனிங் இருக்குல்ல அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு வீடியோ எடுக்க முடியல. ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 1 hour தனியாக மேரினேஷன் கொடுத்துடணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணுறோம். என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 1 teaspoon கரம் மசாலா, 1 teaspoon பெப்பர் பவுடர் அண்ட் தென் இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி 1/2 teaspoon. உங்ககிட்ட தந்தூரி மசாலா இருந்தால் அப்படின்னா நீங்கள் தந்தூரி மசாலா ஆட் பண்ணலாம். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி கொஞ்சம் கலருக்காண்டி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் 65 பவுடர் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் சிக்கன் 65 பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா இதில் பெரட்டி எடுத்துடணும். இதையும் அதே மாதிரி 5 to 6 hours நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். மேரினேஷன் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்து நம்ம கார்டனை பார்க்க போயிடலாம். இது அண்ணன் வீட்டுடைய மாடி வீட்டு தோட்டம். ஆமாம், இது வந்து கொஞ்சம் க்ரோட்டன்ஸ் கலெக்ஷன்ஸ்
லாக்டவுனில் வீட்டில் இருந்ததுனால ஸோ அவங்க சின்ன சின்ன அவங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் வந்து பண்ண அந்த மாதிரி இந்த பைப்பை கட் பண்ணி ஸோ அந்த அடுத்தது வுட்டில் வந்து இந்த மணி பிளான்ட் இதெல்லாம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் ஹேங்கிங்கில் இந்த மாதிரி க்ரோட்டன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அண்ணன் பையனுக்கு மே மாதம் பர்த்டே வந்தது ரெண்டு பேருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ இதை ஒரு லாக்டவுன் கெட் டுகெதர் மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணலாம், சும்மா ஒரு வீடியோ மாதிரி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். இப்போ பாருங்கள் அந்த பைப் இந்த இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கேரக்டர்ஸ், வெரைட்டியான கேரக்டர்ஸ், சின்ன சின்ன க்ரோட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதுக்கு அதுக்கு மாடியில் வந்து ஒரு பிலீவர்ஸ் கார்டன் சொல்லி ஹர்ப்ஸு, நம்ம துளசி அந்த மாதிரி அந்த ஓமம் செடி இந்த மாதிரி எந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய நிறையா செடிகள்லாம் இருக்குது, ப்ளஸ் மணி பிளான்ட் இந்த மாதிரிலாம் நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம். லாக்டவுனில் வீட்டிலேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சுட்டு குட்டீஸ்க்கெலாம், அதான் ஒரே டான்ஸு பார்பிக்யூ அப்படின்னோடனே ஒரே டான்ஸு, ஒரே நல்ல ஜாலி என்ஜாய்மெண்ட். அவங்களுக்கு நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து பார்பிக்யூ ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு 1 hour சாக்கோல் ரெடி பண்ணியாச்சு, அது நல்லா தங்கு நிற்குது. ஸோ அந்த தங்கு நிற்கிற டைமில் தான் நம்ம இதை சிக்கன் இதை வந்து ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த பாருங்கள், இது ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணல பாடி கபாப், அந்த க்ரீன் சட்னி க்ரீன் பியூரி வச்சு, ஸோ அதுதான் இது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அந்த சில்லி பவுடர் போட்டு செய்கிறத விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து கிட்ஸுக்காண்டி ஸ்வீட் கார்ன் அதையும் க்ரில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு பாடி கபாப் பிள்ளைங்கள்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, காலியே ஆயிட்டு. ஸோ அடுத்த செகண்ட் டைப்பு தந்தூரி மசாலா போட்டு நம்ம செஞ்சது. ஸோ இது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இது கிரில்லில் ஸ்வீட் கார்னும் சிக்கன் சாசேஜ், ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிக்கன் சாஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இது வந்து கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து இருக்கும் சிக்கன் சாஸ் ஹிட்னு கேட்டிங்கன்னா கடை தருவாங்க. ஸோ அதையும் இந்த மாதிரி க்ரில் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் போக கிட்ஸுக்காண்டி இன்னும் கொஞ்சம் ரெசிபி செஞ்சுருக்கேன், அதை பாருங்கள். எங்கள் ஆட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பண்ணா இப்படி என்ஜாய் பண்ணுங்க குழந்தைங்களோட, நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. இப்போதைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க.